எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பெட்டர் கால் சால் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோடு 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படியோ டியூகோ கிட்ட இருந்து ஜிம்மி எஸ்கேப் ஆயிட்டாரு. சரி, நம்ம லாயர் வேலையை தொடர்ந்து பார்க்கலான்னு பார்த்தா, டியூகோவுடைய ஆள் ஒருத்தர் நாச்சோ ஒரு திருடன் கிட்ட இருந்து நம்ம பணத்தை திருடினா அவன் போலீஸ் கிட்ட போக மாட்டான்னு கிரெகன் ஒருத்தர் $1.5 million பணத்தை எடுத்தாரு. அவங்ககிட்டயே நம்ம பணத்தை திருட போறோம், அதுக்கு உன்னோட ஹெல்ப்பும் வேணும்னு நாச்சோ கேட்கும் பொழுது, ஆனா ஜிம்மி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் நாச்சோ அவரோட நம்பரை ஜிம்மி கிட்ட கொடுத்துட்டு போறாரு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க பிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஸ்டோரி 1992 வருஷத்துக்கு போகுது. இப்போ ஒரு லாயரா இருக்கிற ஜிம்மி அப்போ அந்த காலத்துல பயங்கரமான ஃபோர்ஜரி பண்ற ஒரு ஆளா இருந்திருக்காரு. அதனால ஆளை ஜெயில புடிச்சு போட்டாங்க, அவரை காப்பாத்தணும்னு செக்க வந்திருக்காரு. எங்க பாரு ஜிம்மி, நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர். உன்னை நான் பெயில் எடுக்க போறது கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். என்ன பெயில் எடுக்க போறது கிடையாதுன்னா அப்புறம் அதுக்கு வந்த அப்படின்னு ஜிம்மி நெக்கலா பேச, ஏன்னா டே நீ அம்மாவுக்கு போன் பண்ணி அழுதுருக்க, என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு, அதனால தான் வந்திருக்கேன். ஐயா அம்மா உங்ககிட்ட சும்மா சொல்லிருப்பாங்க, நானும் அவங்க கிட்ட எல்லாம் ஆளல. சரி வந்தது வந்துட்டேன், என்ன பெயில் எடுத்துட்டு போகிறதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஆனா சக்க என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ப்பா, அதான் நீ தான் அம்மா கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டியே, நீயே வேற ஏதாவது லாயரை பாத்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சக்கு போக ட்ரை பண்ணும் பொழுது, ஐயோ டே 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 நான் அம்மா கிட்ட அழுதது உண்மைதான்டா, இப்ப கூட சொல்லு, உன் காலில் கூட விழுந்து நான் அழுகுறேன், இந்த ஒரு தடவை மட்டும் என்ன காப்பாத்துரு, அடுத்த தடவை நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நல்லவனா வாழ்றேன் அப்படின்னு சக்கு கிட்ட ஜிம்மி சொல்றாரு. இப்ப கதை அப்படியே 2002 வந்திருக்கு. ஜிம்மிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா நேச்சோ அவரோட போன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு, கிரெக் கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப்பும் வேணும்னு. சோ ஜிம்மி என்ன பண்றாருன்னா, அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேரு கிம், அவங்களும் ஒரு லாயர் தான், HHM-னு அந்த அசோசியேஷன்ல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஏன்னா இந்த கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் நம்ம ஜிம்மி வேணான்னு சொல்லிட்டு HHM-ல தான் ஒரு லாயரை பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க, ஹாவர்ட். அதே HHM-ல தானே கிம்மும் இருக்காங்க. சோ கிரெக் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்கலான்னு கால் பண்றாரு. ஆனா அவங்க எங்களோட கிளையண்ட் டீடைல் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஜிம்மி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எவ்வளவு பணம் திருடி இருக்காங்க இங்க பாரு, இன்னும் எதுவும் ப்ரூஃப் ஆகல, அவங்க இன்னும் திருடங்க கிடையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க பணத்தெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களாமா? கிமுக்கு எதுவும் புரியல, ஜிம்மி நீ எதுக்காக இந்த மாதிரி கேள்வியே கேட்கற, நான் தூங்க போறோம் பாய்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஜிம்மி தூங்க ட்ரை பண்றாரு, அவருக்கு தூக்கமே வரல, ஏன்னா நேச்சோ டியூகோவுடைய ஆளு, இந்த டியூகோ எவ்வளவு மோசமானவர்னு ஜிம்மிக்கு தெரியும். அதனால அந்த கிரெக் அலர்ட் பண்ணலான்னு கார் எடுத்துக்கிட்டு ஒரு பப்ளிக் போன் பூத்துக்கு போயிட்டு கிரெக்கு கால் பண்றாரு. பேசுறது யாருன்னு தெரியக்கூடாதுன்னு ஒரு சம டெக்னிக், எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஒரு டியூபோடைய ஒரு எண்ட்ல ஒரு கவரை கட்டிட்டு அதை லைட்டா ஓட்டையும் போட்டு இன்னொரு ரெண்டு வழியா நம்ம பேசணும்னா சிக்னல் கிடைக்காத அந்த காலத்து போன் மாதிரி கொரகொரன்னு வாய்ஸ் கேட்கும், அதை வச்சே கிரெக் கிட்ட அவரு பேசுறாரு. கிரெக்குக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஜிம்மி பேசுற எதுவும் புரியவே இல்ல. யாரு பேசுறது, கொஞ்சம் தெளிவா பேசுங்க, இல்ல கட் பண்ணிட்டாச்சு போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அடுத்து வேலைக்கே ஆகாதுன்னு ஜிம்மி நார்மலாவே பேசுறாரு. நீங்க ஆட்டைய போட்ட பணத்தை உங்ககிட்ட இருந்து ஆட்டைய போட ஒரு கும்பல் ட்ரை பண்றாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்ட கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் ஷாக் ஆகுறாங்க, யார் அது நமக்கு இந்த மாதிரி போன் பண்றாங்களேன்னு. அப்படியே வீட்டுக்கு வெளியே பார்க்கும்பொழுதுதான் யாரோ ஒருத்தர் கார்ல உட்காந்துக்கிட்டு இந்த கிரெகோடைய வீட்டையே பாத்துக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு பயம் அதிகமாகுது. அடுத்த நாள் ஆகுது, ஜிம்மி கோர்ட்ல இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு போன் கால் வருது, அவரோட கேர்ள் ஃபிரெண்டு கிம் கிட்ட இருந்து. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க, இவரு தெரிச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போறாரு. வழக்கம் போல பார்க்கிங்ல ஸ்டிக்கர் அவர் ஓட்டிட்டு வரல போல, நம்ம மைக்கு உடமாட்டுறாரு வெளியே, யோ யோ ரொம்ப அர்ஜென்டியா நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், போயிட்டு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வா, இல்ல $9 கொடு, என்கிட்ட $5 தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு கூட வரும்போது நான் தந்துடுறேன், அதெல்லாம் முடியாதுன்னு மைக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காரு. சோ ஜிம்மி என்ன பண்றதுன்னு தெரியாம மைக்கு கிட்ட இருக்கிற அந்த பேரியர் தூக்குற பட்டனை இவரே அழுத்தி விட்டு, எப்படி எஸ்கேப் ஆன பத்தியா, நாங்களாம் கெத்துடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. நேரா ஜிம்மி கிரெகோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்க ஒரே போலீஸா இருக்காங்க, நம்ம ஜிம்மியோட எதிரி லாயர் ஹாவர்ட் அங்க இருக்காரு, அதோட கேர்ள் ஃபிரெண்ட் கிம்மும் அங்கதான் இருக்காங்க. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது கிம் சொல்றாங்க, கிரெக் அவரோட ஒய்ஃப் அவங்க ரெண்டு பசங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நைட் டைம்ல வெளியே வரும்பொழுது டோர் ஓபன்ல இருந்துதான், அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணாங்க, வந்து பார்த்தா எந்த க்ளூவும் இல்ல. நேத்து வேற நீ எனக்கு கால் பண்ணி இந்த கிரெக பத்தியே கேட்டுக்கிட்டே இருந்தல, உனக்கு ஏதாவது தெரியும்னா பிளீஸ் சொல்லு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல கிம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் சும்மா தான் அவங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஓகே உன் வேலையை போய் பாரு, இல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஜிம்மின்னு கிம்மும் ஹாவோனும் சேர்ந்து கிரெகோடைய கேஸை பாத்துக்கிறாங்க. எங்க நம்ம ஜிம்மிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, ஏன்னா அந்த டியூகோடைய ஆளு நேச்சோ வந்து ஏதாவது பண்ணிட்டானோ பணத்துக்காக அப்படின்னு பயப்படுறாரு. அதோட நம்ம அந்த கிரெகுக்கு கால் பண்ண விஷயம் மட்டும் நேச்சோவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவானுன்னு ஒரு பப்ளிக் போன் பூத்துக்கு போயிட்டு நேச்சோ அவர் நம்பரை கொடுத்துருப்பாருல ஒரு மேட்ச் பாக்ஸ்ல, அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா கால் போகல, வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ண முடியும் போல. நேச்சோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்ல, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அதனால உடனே நீ கால் பண்ணு, நான் வந்து ஒரு பப்ளிக் போன் பூத்துல இருக்க இந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுன்னு சொல்றாரு. சோ ஜிம்மியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கால் வரல, திரும்பவும் கால் பண்றாரு, அகைன் வாய்ஸ் மெசேஜ், நான் வந்து யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லவே இல்ல பேசவே இல்லைன்னு சொல்ல போனா, அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன எதுவும் போட்டு தள்ளிடாத, ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணு, நான் பப்ளிக் போன் பூத்துல இருக்க இந்த நம்பர் வந்து இதுதான் அப்படின்னு நம்பர் எல்லாம் சொல்றாரு. சோ இப்படியே சால் அந்த போன் பூத்து கிட்டயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு பார்த்தா போன் கால் வருது. அதாவது நேச்சவா தான் இருக்கணும்னு வேகமா ஓடி போயிட்டு ஜிம்மி எடுத்து பேசும்போது தான் அதுல யாரும் பேசவே
மாட்டுறாங்க, லைனும் கட் ஆயிடுது. ஜிம்மி கடுப்புல அவரோட கார்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது கார் ஆன் ஆகவே மாட்டேங்குது. பார்த்தா முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு பேர் பார்க்க மொரட்டு பீசா இருக்கானுங்க. அவனுங்க ஜிம்மி கார் கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. ஐயோயோ, அது நேச்சரோட ஆளுங்க தான் போல, நம்மள போட்டு தள்ள போறாங்கன்னு ஜிம்மி உடனே கார்ல இருந்து இறங்கி கேஷுவலா ஒரு சந்துக்குள்ள போறாராமா. சந்துக்குள்ள போன உடனே தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு, பின்னாடி வந்தவங்களும் ஓடி வராங்க. அவ்வளவுதான், ஜிம்மி நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. நல்ல வேலையா குறுக்க ஒரு போலீஸ் கார் வருது. போலீஸ்கார், இந்த ரெண்டு பேரும் என்ன கொல்ல வராங்க, சீக்கிரம் அவங்களை புடிங்க போலீஸ்கார்னு சொன்னா பின்னாடி வந்தானுங்களே அவனுங்களே போலீஸ்காரங்க தான் போல. அப்படியே நம்ம ஜிம்மியை பிடிச்சி கையில விலங்கெல்லாம் போடுறாங்க. யோ, என்ன இதுக்கே அரெஸ்ட் பண்றீங்க, நான் ஒரு லாயரியா? ஆமாமா, நீ அவனோட லாயர் தானே, அதான் உன்னை பிடிக்கிறோம். எவனோட லாயர்னு ஜிம்மிக்கு புரியல. அப்புறம் தான் தெரியுது நேச்சோவா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நேச்சோ வந்து என்னோட லாயர் ஜிம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான் நம்ம ஜிம்மியும் வந்து பிடிச்சிருக்காங்க. சோ இந்த நேச்சோ ஏன் போலீஸ் கிட்ட மாட்டினாருன்ற மொத்த டீடைலையும் கேட்டுக்கிட்டு இப்போ ஜிம்மி நேச்சோவை பார்க்க ரூம் குள்ள போறாரு. அடே நேச்சோ, நீ போலீஸ்ல மாட்டின உடனேயுமே உன்னோட லாயர் நான் தான் சொல்லிட்டேன், என்னையும் கிரிமினல் மாதிரி பிடிச்சு கொண்டு வந்தாங்க தெரியுமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி போலீஸ்ல மாட்டினு தெரியுமா? அந்த கிரெக்கோட வீட்டு வாசல்ல ரெண்டு நாளா ஒரு வேன் நின்னுகிட்டே இருந்தது. அதை பக்கத்து வீட்டுக்காரங்க நோட் பண்ணி வேன் நம்பரை போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. பார்த்தா அது உன்னோட வேனு, அதான் உன்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பார்த்ததுக்கு வேன்ல பிளட் வேற இருந்திருக்கு. எங்க பாரு நேச்சோ, அந்த கிரெக் அவரோட ஒய்ஃப் ரெண்டு பசங்க அவங்கள நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அவங்க உயிரோட தானே இருக்காங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு உன்னை நான் வெளியே கொண்டு வரேன். ஆனா நேச்சோ கோவப்படுறாரு. அடே லாயரு, அழகா பிளான் பண்ணி என்னையே அரெஸ்ட் பண்ண வச்சிட்டல, எனது நான் பிளான் பண்ணனா? ஆமா, அந்த கிரெக் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டே போடுற விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன், ஆனா நீ எனக்கே விபூதி அடிச்சு அந்த கிரெக் அவங்க ஃபேமிலியை கடத்தி வச்சிட்டல. அட நேச்சோ, நாளா அந்த மாதிரி பண்ணவே இல்ல. ஆமா, நீ அவங்கள கடத்தலையா? அதான்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் அவங்கள கடத்தவே இல்ல. அதோட வேன்ல இருக்கல பிளட் அது அவங்களோடது கிடையாது, அந்த ரெண்டு ஸ்கேட் போர்டு அண்ணன் தம்பிங்க அவனுங்களோட ரத்தம். ஓ அப்படியா, இப்பதான் எல்லாமே புரியுது. ஆனா நீ அவங்கள கடத்தல அப்படின்னா அந்த கிரெகும் அவரோட ஃபேமிலியும் எங்க போயிருப்பாங்க? அதெல்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும் ஜிம்மி. அதோட இன்னைக்குள்ள நீ என்ன வெளியே எடுத்தே ஆகணும், இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட யாரா இவன், இவனா வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மள உசுறு எடுக்கிறானே. சரி சரி, நான் வெளியே போய் பேசுறேன்னு ஜிம்மி வெளியே போயிட்டு அங்க இருக்கிற டிடெக்டிவ்ஸ் கிம்மு கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ள இருக்கிற என்னோட கிளையண்ட் நேச்சோ எந்த தப்பும் பண்ணாதவரு, அவரோட வேன்ல இருந்த பிளட் சாம்பிளை நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட கிரெகோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இருக்காது. சோ ஒரு நிரபராதியை போட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் சும்மா விட மாட்டேன்னு ஆளு வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றாரு. நம்ம ஜிம்மியோட கேர்ள் ஃபிரெண்ட் கிம் இருக்காங்களா, அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாவே எப்படியாவது கிரெகையும் அவரோட ஃபேமிலியும் கண்டுபிடிக்கணும். ஏன்னதான் ஜிம்மி வந்து எல்லா கேஸ்லயும் தோத்து போனாலும் அவரு சமயம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. சோ ஜிம்மிய கிம் வந்து காணாம போன கிரெக் ஃபேமிலியோடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜிம்மியும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அந்த கேஸையும் பக்காவா முடிக்கிறாரு. இந்த கிரெகுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, வீட்டுல இருக்கிற எல்லா போட்டோவிலையும் அந்த குட்டி பொண்ணு கூடவே கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப அந்த குட்டி பொண்ணோட ரூம்ல அந்த பொம்மையை காணும். ஒருவேளை கிரெகையும் அவரோட ஃபேமிலியும் யாராவது கிட்னாப் பண்ணிருந்தா அந்த பொம்மையுமா கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரெகும் அவரோட ஃபேமிலியும் கிட்னாப் பண்ண மாதிரி சீனை போட்டு அவங்க எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த அங்க இருந்த டிடெக்டிவும் கிம்மும் கேக்குற மாதிரியே இல்ல. சார், ஒருவேளை கிட்னாப் பண்ணவங்க அந்த குழந்தைய கடத்தும் பொழுது அது ரொம்ப அழுது இருக்கும், அதனால அந்த பொம்மையும் கூடவே எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கிரெகுன்றவன் தான் $1.5 million பணத்தை சுட்டது, தப்பிச்சு போனா நம்ம மேல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கடத்தன மாதிரி ஒரு சீனை போட்டிருக்கான் ஆளு. ஆனா இது அவங்க நம்புற மாதிரியே இல்ல. அப்புறம் ஜிம்மி கிம் கிட்ட தனியா போயிட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன், அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல நேச்சோன்னு ஒருத்தன், அவன் கிரெகோட பணத்தை ஆட்டைய போறதுக்கு தான் வீட்டு வாசல்ல ரெண்டு நாளா வேன்ல நின்னுகிட்டு இருந்தான். மனசு கேட்காம நானும் கிரெகுக்கு கால் பண்ணி நீங்க ஆபத்துல இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னேன், இப்ப பார்த்தா அவங்கள காணும். ஆனா அந்த நேச்சோன்றவன் அவன் எதுவும் பண்ணலன்னு சொல்றான். அப்படின்னா அந்த கிரெகோட ஃபேமிலி தான் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்காங்க. சோ அதனால அந்த நேச்சோவுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல, அவனை மட்டும் ரிலீஸ் பண்ண முடியுமா? எதுக்காக அவனை ரிலீஸ் பண்ணணும்னு இவ்வளவு துடிக்கிற நீ? ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன், இன்னைக்கு மட்டும் அவனை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா என்ன போட்டு தள்ளிடுவான், அப்படின்னா நீ போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஐயோ கிம், போலீஸ் கிட்ட மட்டும் நான் வாயை திறந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் என் கதையே முடிஞ்சிரும். ஆனா கிம் என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஜிம்மியும் அப்படியே சோகமா நடந்து போறாரு. ஏ ஜிம்மி, எங்க போற? அந்த நேச்சோவை பார்க்க தான் போறேன், அவன் கை காலில் விழுந்தாவது எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சமாதானப்படுத்த போறேன் அப்படின்னு ஜிம்மி திரும்ப கோர்ட்டுக்கு போறாரு. எப்பவுமே பார்க்கிங் எடுக்கணும்னா டிக்கெட்டை வாங்கணும், ஆனா டிக்கெட் வரவே மாட்டேங்குது, ஏன்னா மைக் வர விட மாட்டுறாரு. ஏன்னா ஜிம்மி ஒழுங்கா ஸ்டிக்கர்ஸை காட்டாம இல்லீகலா தானே பார்க்கிங் லாட்டை விட்டு வெளியே போனாரு போன தடவை, அதனால இப்போ மைக் உள்ளே விட மாட்டுறாரா? நீ உள்ள விடலனா நான் காரை எங்கேயே பார்க் பண்ண போறேன், நான் ஓவரா பண்ற கிளட்டு பயலேன்னு ஜிம்மி நேரா போயிட்டு மைக் மேல கையை வைக்கும் பொழுது மைக் அப்படியே கையை போட்டு முறுக்கி விட்டுறாரு. அதோட கோர்ட்டுக்குள்ள இருக்கிற டிடெக்டிவ் கிட்டையும் கூட்டிட்டு போயிடுறாரு. டிடெக்டிவ்ஸும் மைக் கிட்ட இந்த ஜிம்மியோடைய கிளையண்ட் ஒருத்தன், அவன் பேரு நேச்சோ, அவனுக்கும் அந்த கிரெக் ஃபேமிலி காணாம போனதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அவன் வாயவே திறக்கவே மாட்டான். இந்த லாயர் ஜிம்மி நினைச்சானா அந்த நேச்சோட வாயை திறக்க வைக்க முடியும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு மைக் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா மைக் ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ். சரின்னு மைக்கும் ஓகேன்னு சொல்றாரு. நேரா ஜிம்மி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. யோ ஜிம்மி, ஒழுங்கா உன்னோட கிளையண்ட் நேச்சோவை பேச வச்சிரு, இல்லன்னு வச்சுக்கே நீ மைக் அடிச்சியாமே. யோ நான் எங்க அடிச்சேன், அவன் தான் என் கையை போட்டு முறுக்கிட்டான். அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, மைக் இப்ப உன் மேல கேஸ் கொடுக்க போறாரு. அட லூசு பசங்களா, நான் தான் சொல்றேன் அந்த கிரெக்கும் அவரோட ஃபேமிலியும் யாரும் கிட்னாப்லாம் பண்ணல, அவங்க
அவங்களே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இதை அந்த மைக்கும் கேக்குறாரு, டிடெக்டிவ்ஸ் நம்புற மாதிரி இல்ல. சோ ஜிம்மி மேல கேஸ் போட போறாங்க. உடனே மைக்கும், ஐம் சாரி காய்ஸ், நான் ஜிம்மி மேல கேஸ் எல்லாம் கொடுக்கல, நான் கிளம்புறேன் இங்க இருந்து. அவ்வளவுதான், இதுக்கு மேல டிடெக்டிவ்ஸ்னால ஜிம்மி எதுவும் பண்ண முடியாது. ஜிம்மியும் வேகமா மைக் கிட்ட போயிட்டு, யோ யோ யோ, என் கையை போட்டு முறுக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் வந்துட்டு திடீர்னு மனசு மாறி இருக்க என்ன விஷயம், ஏன்னா நீ சொன்னதுல உண்மை தெரிஞ்சது. அட கடவுளே, வாழ்க்கையில மொத தடவையா என்ன ஒருத்தவங்க நம்பிருக்காங்க. ஆமா, நீ எதை வச்சு சொல்ற? ஏன்னா அந்த கேஸ் டீடைல படிக்கும் பொழுது நீ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். அவங்கள யாரும் எல்லாம் கடத்தல, அவங்களே தான் எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆனா மைக், அவங்களோட காரு பாஸ்போர்ட் எல்லாமே இங்க தானே இருக்கு, அப்புறம் எப்படி அவங்க எஸ்கேப் ஆயிருக்க முடியும்? அட, எஸ்கேப் ஆகுறதுனா வேற ஒரு ஊருக்கு போறது கிடையாதுரா. நான் டியூட்டில இருக்கும்போது ஒரு கேஸ் நடந்தது. கொலகாரன எங்கெங்கயோ தேடினாங்க, அவ்வளவு பக்கத்து நாட்டுல கூட தேடினாங்க. ஆனா உண்மையிலேயே கொலகாரன் 6 மாசமா கொலை பண்ண வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் தங்கிட்டு இருந்திருக்கான். சோ ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கன்னா போலீஸ் எல்லாம் ரொம்ப தூரமா தான் தேடுவாங்க, பக்கத்துல யாரும் தேட மாட்டாங்க. அதோட வீட்டை விட்டு யாருக்கும் போகணும்னு எண்ணமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மைக் போறாரு. இங்க நம்ம ஜிம்மிக்கும் ஒரு ஐடியா தோணுது, நேரா அந்த கிரெகோடிய வீட்டுக்கு போறாரு. அப்ப கிரெகோட ஒய்ஃப் கார்ல ட்ரக்கிங் போற மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி நல்ல பெரிய காடும் இருக்கு, அப்படின்னா இந்த ஃபேமிலி காட்டுக்குள்ளதான் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு. இவரும் காட்டுக்குள்ள நடக்கிறாரு நடக்கிறாரு, நைட் டைம் ஆயிடுது. அப்பதான் அவரோட காதுக்கு இந்த குழந்தைங்களோட ரைம்ஸ் எல்லாம் பாடுற சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு டென்ட்டுக்குள்ள இந்த கிரெகும் அவரோட ஃபேமிலி தான் இருக்காங்க. சோ இப்பதான் ஜிம்மிக்கு நிம்மதியா அப்படியே அந்த இடத்துல உட்காந்து கிம்முக்கு கால் பண்ணி, பாத்தியா உன்னோட கிளைண்ட்ஸ் இங்கதான் காட்டுக்குள்ள டென்ட்ல இருக்கானுங்க, சீக்கிரமா வா அப்படின்னு இவரு சொல்றாரு. எங்க டென்ட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு எல்லாரும், ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத், டக்குன்னு நம்ம ஜிம்மி டென்ட்டை பிரிச்சுக்கிட்டு ஆஹாஹான்னு கத்திக்கிட்டு உள்ள வராரு. இவங்க பயந்துடுறாங்க எல்லாரும். எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, மாவனை காணாம போற மாதிரி சீன் காமிச்சுக்கிட்டு இங்க காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா கேக்குதா உங்களுக்கு? அவ்வளவுதான், சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புங்க, உங்களால என் ஆளு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு பேக் எடுக்கிறாரு. உடனே கிரெகோட ஒய்ஃப் அந்த பேக் பிடிச்சிட்டு, ஒழுங்கா அந்த பேக் விடுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த பேக்ல என்னதான் இருக்கு, ஒழுங்கா வான்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இழுக்க பேக் பிஞ்சி அதுக்குள்ள இருந்து பண கட்டா கீழே கொட்டுது. அந்த கிரெக் சுட்ட $1.5 million இங்க தான் இருக்கு. சோ கிரெக் அவரோட ஒய்ஃப் அவரோட பசங்கன்னு எல்லாரும் முகமும் அப்படியே தொங்கி போயிடுது. எங்க நம்ம ஜிம்மியும் அந்த பணத்தை எல்லாம் பாத்துட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும் சரியான திருட்டு குடும்பம்டா உங்களது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துலயே இந்த எபிசோடு முடியுது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு வர எபிசோட்ல பாக்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பாக்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.